வணக்கங்க. காலையில் வெளியில் எழுந்திரிச்சு வந்தாலே ஒரே காக்கா சத்தம் தான் கேட்கும். பறவை இனத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப விருப்பம் இல்லாத, எல்லாராலும் நேசிக்கப்படாத ஒரு இனம் தான் காக்கை இனம். அந்த காக்காவை குறித்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அ குரூப் ஆஃப் க்ரோஸ், அதாவது ஒரு காக்கை கூட்டத்தை மர்டர்னு சொல்கிறாங்க. காக்கானுடைய பிரெயின் டு பாடி ரேஷியோ மற்ற பறவைகளை விட ஜாஸ்தியாக இருக்குதான். காக்கானுடைய மூளையினுடைய அனாட்டமியும் மனிதர்களுடைய மூளையினுடைய அனாட்டமியும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு தெரியுமா? தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஒரே ஜோடியை தான் காக்கா மெயின்டைன் பண்ணும். பரிசுத்த வேதாகமத்தில் காகங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியாவை காகங்களை கொண்டு தான் கர்த்தர் போஷித்தாராம். அதாவது காக்கா அவருக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்கிறாரு, அந்த காகங்களுக்கு நான் தான் போஷிப்பு கொடுக்குறேன், உன்னை நான் பார்த்துக்க மாட்டேனான்னு கேட்குறாரு. இன்னைக்கு ஒருவேளை கவலையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, காகங்களை போஷிக்கிற கர்த்தர் உங்களோடையும் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். Have a nice day. God bless you.